மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அன்பால் உலகையாகும் இன்றைய பொன்மொழி. இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, உன் முடிவுகளை தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள கேலண்டரில் அரசு பள்ளி மாணவர்களின் ஓவியங்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் அரசு ஆண்கள் பள்ளியில் 12 வகுப்பு பயின்று வரும் சந்தோஷ் என்ற பெயர் கொண்ட இருவரும், 10 வகுப்பு பயின்று வரும் மாணவர் மோனிஷ் ஆகியோர் ஓவியம் வரைவதில் ஆர்வம் மிக்கவர்களாக விளங்குகின்றனர். இதனை அறிந்த தலைமை ஆசிரியர் மகேஷ்குமார் மற்றும் கலை ஆசிரியர் கேசவன் ஆகியோர் இவர்களை ஊக்கப்படுத்தி மாவட்ட மாநில அளவிலான ஓவிய போட்டிகளில் பங்கேற்க செய்துள்ளனர். இதனையடுத்து மாணவர்கள் மூவரும் போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள 2022 ஆண்டு கேலண்டரில் மேற்படி 3 மாணவர்களின் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனை அறிந்த மாணவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். எண்ணி பார்த்தபோது ₹52,000 இருந்தது தெரிய வந்தது. பணத்துக்கு அப்பகுதியில் உள்ள யாரும் உரிமை கோராததால் மதில் தனக்கு தெரிந்த நபரான அப்பகுதியை சேர்ந்த ஜீவகுமார் வயது 54 என்பவரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் இருவரும் அந்த பணத்தை புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சாலையில் கேப்பாரற்று கிடந்த பணத்தை எடுத்து நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மதின் முல்லாவை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் நேரில் அழைத்து பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். திருப்பூர் சாரண இயக்க ஆசிரியருக்கு கௌரவம். தொற்று தடுப்பு சேவைகளில் சிறப்பாக பங்காற்றியதற்காக திருப்பூரைச் சேர்ந்த சாரண இயக்க ஆசிரியர் தமிழக அளவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் தேசிய தலைமையகம் பேரிடர் சமயத்தில் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் சாரண ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தது. தமிழக அளவில் சிறப்பாக பங்காற்றியதற்காக திருப்பூர் மாவட்ட மேல்நிலைப்பள்ளி சாரண ஆசிரியர் பொன்சங்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிப்ரவரி 2 முதல் 8 வரை மத்திய பிரதேசத்தில் நடக்கும் இன்டர்நேஷனல் அட்வென்ச்சர் நிகழ்ச்சியில் இவர் பங்கேற்க உள்ளார். மீண்டும் அசத்திய சீனா. செயற்கை சூரியனை தொடர்ந்து ஈர்ப்பு விசை சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ள ஏதுவாக சிறிய செயற்கை நிலவை உருவாக்கி சீனா மீண்டும் சாதனை புரிந்துள்ளது. நேற்று நம் நிதர்சனம் மரக்கடலையில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி உணவு திட்டத்தில் மதியம் பிரிஞ்சி கத்திரிக்காய் பச்சடி மற்றும் தயிர் பச்சடி ஆகியவை நம் முதியவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது. இன்றைய புதறிவு தகவல். உலகின் மிக பழமையான தேசிய கொடியை பெற்ற நாடு டென்மார்க். மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி. உங்கள் உமா மகேஸ்வரி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.